ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷே குக்கிங் ரெசிபிஸ் வ்ளாக்ஸ். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் வ்ளாக் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வ்ளாக் என்னங்கிறத போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டேன். இந்த சித்திமா வந்து இந்த சிமெண்ட்டு கரண்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து போட்டு வச்சுருக்கான். ஸோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. காலையில் வந்து சித்திமா வந்து குளித்து ரெடி பண்ணியாச்சு. எப்போவுமே காலையில் வந்து நாங்கள் குளித்து ரெடியாகிடுவோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாகிடுவோம். ஸோ வந்து சித்திமாவுக்கு வந்து நான் மேக்கப் தான் பண்ணி விட்டுட்ருக்கேன். ஸோ ஐப்ரோ எல்லாம் போட்டு விட்டு அவளை ரெடி பண்ணி விட்டுட்டேன்னு எனக்கு. ஸோ சித்திமா ரெடி பண்ணியாச்சு. அவளோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பிரெட் டோஸ்ட்டு தான். ஸோ வந்து பிரெட் வந்து நம்ம வந்து பாலில் டிப் பண்ணி ஸோ வந்து நெய் ஊற்றி சுட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து எப்போவுமே தோசை தானே சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறதுனால பிரெட் டோஸ்ட் பண்ணி ஸோ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. இது வந்து என் ஹஸ்பண்ட்க்கும் சித்திமாவுக்கும் தான் நான் இது வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு கப் காஃபி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஓவர் ஃப்ரைட் ரைஸ் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆஃப்டர்நூன் என்ன லன்ச்னு பார்த்திங்கன்னா தட்டப்பயிர் குழம்பு தான் நான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் அது. ஃபஸ்ட்டு வந்து தட்டப்பயிரை வந்து நல்லா வந்து நம்ம ரோஸ்டட் பண்ணிக்கணும். சும்மா ஒரு ஹீட் வர வரைக்கும் நல்லா நம்ம ஹீட் பண்ணிக்கணும். ரொம்பவும் ஹீட் பண்ணிட்டோம்னா அது கருகிட்டுனா நல்லா இருக்காது. ஸோ அதனால் லைட்டாக அந்த பயிரில் வந்து லைட்டாக ஹீட் ஆனால் போதும். ஸோ ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து தண்ணி ஊற்றி நான் வந்து வேக வச்சுட்டேன். ஸோ நீங்கள் குக்கரில் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து பேனில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கினா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்களோட இஷ்டம், என்ன வேணால் என்ன வேணாலும் ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றிட்டு கடுகு கொஞ்சமாக வெந்தயம் கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டிருக்கேன். ஸோ அதையும் நறுக்கி அது நல்லா கொஞ்சம் வேகிற வரைக்கும் நல்லா நம்ம அதை போட்டுக்கணும். நல்லா அது வேகணும், கொஞ்சம் செவக்க வேகணும். அது இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கு வேறு எந்த ஒரு ஐட்டங்களுமே தேவையில்லை. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு இது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பேச்சுலர்ஸுக்கெலாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு ஈஸியான குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் வந்து நல்லா சோட்டை பண்ணதுக்கப்புறமா தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கிட்ட பழமாக எடுத்து நறுக்கி அதோடு நான் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா வெந்துட்டு ஸோ இந்த மாதிரி நல்லா கொலையாக வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஸ்பைஸ் ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், கலந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஸோ சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சீரகத்தூள் போட்டுக்கனாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா சோம்புத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து ரெண்டுத்தையுமே வந்து ஒரே இதில் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ நான் ரெண்டுமே வந்து ஒரு கால் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இவ்வளோதான் ஸ்பைஸ் ஐட்டங்கள்லாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா ஒரு கலந்து விட்டுடலாம். கலந்து அந்த பச்சை பாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம்
நம்ம வந்து குக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், அந்த பச்சை வடைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம பயிரை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து அதை புரட்டி விட்டுடலாம். ஓகே, அவ்வளோதான். ஏற்கனவே நம்ம வந்து பயிரை வேக வச்சனால ஸோ வந்து இதுலேயும் வேகணும்னு அவசியம் இல்லை. ஸோ வந்து நம்ம குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணால் போதும், அந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும். அவ்வளோதான் அவ்வளோதான். இப்போ வந்து அந்த எண்ணெய் மேலே நல்லா திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு லைட் போட்டு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் வந்து மேலே நல்லா திரிஞ்சு வந்திருக்கா, இதுதான் கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான். ஸோ தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த என்ன வேலை, அதை எடுத்து சாப்பிட்றது தான் வேலை. ஸோ இப்போ பார்க்கலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ரைஸ் தட்டைப்பயிர் குழம்பு பொரிச்சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.